வணக்கம். கதிர் செய்திகள். காங்கிரஸில் இணைந்த தேமுதிகவினர் வண்ணார்பேட்டை செல்லப்பாண்டியன் பவனத்தில் இணைப்பு விழா. யாதவர்களை எம்பிசியாக மாற்றும் கட்சிக்கே ஆதரவு, யாதவர் முன்னேற்ற சங்கம் தீர்மானம். தச்சநல்லூர் பள்ளியில் உலக மகளிர் தின விழா, பேச்சுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசு. பாளை லோயாலா கான்வென்டில் ஆண்டு விழா, பள்ளி மாணவிகளின் கண்கவர் நடனங்கள். நெல்லையில் நடைபெற்ற ராதாகிருஷ்ண கல்யாண மகோத்சவம், திரளான பக்தர்கள் பங்கேற்பு. பாளை ஆதித்யா வித்யா நிகேதனில் பள்ளி ஆண்டு விழா, கதிர் டிவியில் முழுமையான ஒளிபரப்பு. குழந்தை இயேசு பெண்கள் பள்ளியில் முன்னாள் ஆசிரியர் மாணவர் கழக விழா, நெகிழ்ச்சியான சந்திப்பு. காங்கிரஸில் இணைந்த தேமுதிகவினர் வண்ணார்பேட்டை செல்லப்பாண்டியன் பவனத்தில் இணைப்பு விழா. தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தை சார்ந்த 50 பேர் அந்த கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். நெல்லை மாவட்டம் வண்ணார்பேட்டை செல்லப்பாண்டியன் பவனத்தில் தேமுதிக மாவட்ட இணைச் செயலாளர் பீர் அப்துல் ரஹ்மான் தலைமையில் சுமார் 50 தேமுதிகவினர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். இந்த இணைப்பு விழாவில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர். தனுஷ்கோடி ஆதித்தன், நாடாளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு, மாநகர காங்கிரஸ் தலைவர் கே. ராம்நாத், கிழக்கு மாவட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன், மீரான் மைதீன், ஏ. பி. சரவணன், என். அந்தோணி, கல்யாண சுந்தரம், சங்கரபாண்டியன், ராஜேஷ், முகமது அலி, பால்மர் அலி, ஐயப்பன், கணபதி ராஜன், தச்சை சண்முகராஜ், பாதுஷா, பேச்சிராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர். சி. எஸ். ஜபசிங் நன்றியுரை ஆற்றினார். யாதவர்களை எம்பிசியாக மாற்றும் கட்சிக்கே ஆதரவு, யாதவர் முன்னேற்ற சங்கம் தீர்மானம். யாதவ சமூகத்தினரை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வாக்குறுதி கொடுக்கும் கட்சிக்குத்தான் ஆதரவு அளிக்க வேண்டும் என தென்மண்டல யாதவ முன்னேற்ற சங்கத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சாரதி பள்ளி வளாகத்தில் கே. ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு யாதவர் கல்வி அறக்கட்டளையின் தலைவரும் தென்மண்டல யாதவ முன்னேற்ற சங்கத்தின் செயலாளருமான லயன் கே. தங்கவேல்சாமி யாதவ் மற்றும் யாதவர் பண்பாட்டுக் கழக தலைவர் எஸ். சண்முக சுந்தர யாதவ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தச்சநல்லூர் பள்ளியில் உலக மகளிர் தின விழா, பேச்சுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசு. தச்சநல்லூர் பங்களா நடுநிலைப் பள்ளியில் உலக மகளிர் தின விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு தச்சை மண்டல சேர்மன் கே. மாதவ ராமானுஜம் தலைமை வகித்தார். 2வது வார்டு உறுப்பினர் ஆர். முத்துராஜ், உலக திருக்குறள் மையத்தின் நெல்லை மாவட்ட தலைவர் வை. ராமசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பங்களா நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை ஜானகி வரவேற்புரை ஆற்றினார். தமிழ்மலர் நற்பணி இயக்கத்தின் தலைவி சௌ. மாரியம்மாள் வாழ்த்துரை வழங்கினார். பெண்களே நாட்டின் கண்கள் எனும் தலைப்பில் நடைபெற்ற பேச்சுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு தச்சை மண்டல சேர்மன் பரிசுகளை வழங்கினார். பங்களா நடுநிலைப் பள்ளியின் ஆசிரியை கெமிலா நன்றி கூறினார். நெல்லை மாநகர ஸ்ரீ நற்பணி இயக்கத்தின் தலைவர் நெல்லை தியாகு ஸ்ரீ விழா ஏற்பாடுகளை செய்திருந்தார். எளிமையான ஒரு விழாவாக இருந்தாலும் தலைமையாசிரியர் சற்று முன்னே சொன்னார்கள், இந்த நாளிலே நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று சொன்னார்கள். கண்டிப்பாக நாங்கள்தான் பிறந்த ஊர் இந்த ஊர், கண்டிப்பாக சொன்னாலே போதும், முதல்ல ஆளாக நாங்கள் வந்து நிற்போம். மாதவ ராமானுஜம் அவர்களை நான் உங்கள் எல்லோருடைய சார்பாக வணங்கி வருகிறேன். பேச
நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற நாடு இது. அத்தகைய பெண்களுக்கான இந்த விழாவில் ஆண்மகனாக நான் இன்று பெண்களையும் போற்றுவேன் என்று இவ்விழாவிற்கு வருகை தந்திருந்த திரு கே மாதவ ராமானுஜம் அவர்கள், சேர்மன் தச்சை மண்டலம் திருநெல்வேலி மாநகராட்சி. பாளை லோயாலா கான்வென்ட்டில் ஆண்டு விழா, பள்ளி மாணவிகளின் கண்கவர் நடனங்கள். பாளை லோயாலா கான்வென்ட்டில் 93வது ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த ஆண்டு விழாவிற்கு பாளை பங்கு தந்தை அந்தோணிராஜ் தலைமை வகித்தார். உதவி தொடக்க கல்வி அலுவலர் எஸ் கல்யாணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பிடிஏ தலைவர் சிவக்குமார் வாழ்த்துறை வழங்கினார். டாக்டர் காயத்ரி சந்தர் சிறப்புரை வழங்கினார். கான்வென்ட்டின் நிர்வாகி மிக்கேல் அம்மாள், தலைமை அருள் சகோதரி ஜோஸ்பின் ஆகியோர் பரிசுகளை வழங்கினர். இந்த விழாவில் பள்ளி மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நெல்லையில் நடைபெற்ற ராதாகிருஷ்ண கல்யாண மகோத்சவம், திரளான பக்தர்கள் பங்கேற்பு. நெல்லை மீனாட்சிபுரம் சாரதா கல்யாண மண்டபத்தில் ஸ்ரீ ராதாகிருஷ்ண கல்யாண மகோத்சவம் நடைபெற்றது. இந்த விழாவில் கடையநல்லூர் ராதாகிருஷ்ண கல்யாண மகோத்சவ குழுவினர், பிரம்மஸ்ரீ ராஜகோபால் தாஸ் ஆகியோர் நாம சங்கீர்த்தனைகளை வழங்கினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியை ராதாகிருஷ்ண பஜனை மண்டலி மற்றும் ராதாகிருஷ்ண மாதர் பஜனை மண்டலி ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த விழாவை எஸ் பாஸ்கர வாத்தியார், ஐஸ்வர்யா எஸ் கே கணேஷ், மெடிக்கல் எஸ் கண்ணன், குழந்தை நாராயணன், வி கோபாலகிருஷ்ணன் என்ற கோபி ஆகியோர் சிறப்பாக ஒருங்கிணைத்திருந்தனர். பாளை ஆதித்யா வித்யா நிகேதனில் பள்ளி ஆண்டு விழா, கதிர் டிவியில் முழுமையான ஒளிபரப்பு. பாளை ஆதித்யா வித்யா நிகேதனில் பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு தூய யோவான் கல்லூரியின் முதல்வர் பி ஏ மறைக்குமார் செல்லத்துறை, சாரால் தக்கர் பள்ளியினுடைய ஆசிரியை ஜுலைலா மறைக்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இந்த விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளின் நடனங்கள், யோகா, நாடகம் உள்ளிட்ட ஏராளமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் கதிர் டிவியில் பதிவேற்றம் செய்யப்பட்டு ஒளிபரப்பப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். குழந்தை இயேசு பெண்கள் பள்ளியில் முன்னாள் ஆசிரியர் மாணவர் கழக விழா, நெகிழ்ச்சியான சந்திப்பு. பாளை குழந்தை இயேசு பெண்கள் பள்ளியில் முன்னாள் ஆசிரியர் மாணவியர் கழக விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு தூய சவேரியார் கல்லூரியின் வணிகவியல் துறை பேராசிரியர் யூஜின் பிராங்கோ தலைமை வகித்தார். இந்த விழாவில் முன்னாள் மாணவியர்கள் ஆசிரியர்களின் உருக்கமான சந்திப்பு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருமதி ஃபோர்ஜியா வரவேற்புரை ஆற்றினார். தாளாளர் அருள் சகோதரி சம்மனசு மேரி ஆண்டறிக்கையை வாசித்தார். நம் பள்ளி கண்ட மைல்கல் என்ற தலைப்பில் தலைமையாசிரியை நம்பிக்கை ரோஸ் உரையாற்றினார். தூய சவேரியார் கல்லூரியினுடைய பொருளியல் துறை பேராசிரியர் எஸ் வி எல் மைக்கேல் தலைமை உரை ஆற்றினார். உள்ளூர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளவும், உங்கள் விளம்பரங்கள் உலகெங்கும் சென்றடையவும் கதிர் டிவியை காணுங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.